ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்தாஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். நான் எப்படி ரொம்ப ஈஸியாக வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறேன் அப்படின்னு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் எப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நான் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்த் பிராண்டோட பாத்ரூம் கிளீனர் வந்துட்டு யூஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே சூப்பர் ரிசல்ட் வந்து கிடச்சிது. ஸோ ஆர்த் பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டோம்ங்கிற வாஷிங் லிக்விட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதை யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது. நமக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டும் வந்து கம்மியாக தான் வந்து கன்சியூம் பண்ணுது. இது வந்து ஹெவி ஸ்ட்ரெயின் வாஷ் பண்ணிக்கலாம், நார்மல் ஸ்ட்ரெயின் வந்து வாஷ் பண்ணிக்கலாம், ஹெவி ஸ்ட்ரெயின் ஸ்பாட் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் வந்து ஈஸியாக வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக ரிசல்ட் வந்து கிடச்சிது. இந்த ப்ராடக்ட்டை எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இந்த லிக்விட் வந்து நல்லா கொஞ்சம் திக்காக வந்துட்டு இருக்குது. நம்ம நார்மலாக வந்துட்டு வெளியில் கிடைக்கிற லிக்விட்லாம் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா நிறையா வந்து யூஸ் பண்ணி டக்குன்னு வந்து காலியாகிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சமாக யூஸ் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்குது. இந்த ஸ்டோம் லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ஃப்ளேவர்ஸில் கூட அவைலபிளாக இருக்குது. நான் வந்து ஒரு முடி வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வாஷிங் மிஷினில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது காமிக்கிறேன். ஸோ துணி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிற அளவுக்கு துணி வந்து எடுத்திருக்கேன். வாஷிங் மிஷினில் வந்துட்டு நான் வந்து ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின். ஸோ இதில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிற துணியெல்லாம். ஸோ இங்கே வந்து நான் டைரெக்டாக வந்து ஊற்றக்கூடாது. இந்த லிக்விடை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வர இடத்துல தான் வந்து ஊற்றணும். நீங்கள் டாப் லோடாக இருந்ததுன்னா நீங்கள் பவுடர் லிக்விட் எல்லாம் போடுவீங்கள, ஸோ அந்த இடத்துல தான் போடணும். ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிக்விடை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வாஷிங் பவுடர்லாம் போடுவோம்ல, அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட ஏரியாவில் பயங்கரமான ஹாட் வாட்டர் ஸ்டெயின். ஸோ வந்துட்டு இந்த கரையெல்லாம் போகவே போகாது என்ன தான் க்ளீன் பண்ணாலும். ஸோ அப்கமிங்கில் நான் ஷேர் பண்ணுறேன் செப்பரேட்டாக வாஷிங் மிஷின் எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ. இது வந்து நார்மலாக வந்து எப்படி துவைக்கிறது அப்படிங்கிறது காமிக்கிறேன். ஸோ ஒரு முடி தான் ஆட் பண்ணேன். நல்லா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முறைச்சி வருது. தண்ணியை ஸ்பீடாக திறந்து விட்டிங்கன்னா நல்லா வந்துட்டு இந்த மாதிரி வருது. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நான் வாஷிங் மிஷினில் அவ்வளோவா வந்து துவைக்க மாட்டேன். பாப்பாங்களோட ட்ரெஸ்ஸு என்னோட ட்ரெஸ்லாம் வந்து ஹெவியான ஒர்க் வந்துட்டு இருக்கும். அதை வந்து வாஷிங் மிஷினில் போடும்போது அதெல்லாம் போய் சிக்கிக்கும். அதனால் வந்துட்டு நான் வாஷிங் மிஷினில் போடுறது தவிர்த்துருவேன். மோஸ்ட்லி கையில் தான் வந்து வாஷ் பண்ணுவேன். ஸோ பாப்பாங்களோட ட்ரெஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சிட்டேன். இதை எப்பவும் போலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுப்போ ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம இதை கும்மி வந்து போட்டுற வேண்டியதுதான். வாஷிங் மிஷினில் துவைச்ச துணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து துவைச்சிக்கிட்டு இருக்குது. வாஷிங் மிஷினில் துவைக்கிற ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீட்டிலேயே வந்து போட்டுறேன். ஏன்னா ஒரு 2 ஹவர்ஸ்லேயே வந்துட்டு இது காயிற மாதிரி இருக்கும். ஸோ ஜன்னல் பக்கத்துலேயே இருக்கங்காட்டி நமக்கு வெயில் வந்துட்டு இங்கே நல்லாவே வந்து வரும். கையில் துவைக்கிற துணியை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் வெயிலில் வந்து போடுவேன். ஏன்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரம் காஞ்சால் தான் நல்லா வந்து அது ட்ரை ஆகும். ஸோ கையில் துவைக்கிற துணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெயிலில் போட்டுட்டேன். இந்த ஸ்டோம் லிக்விட் யூஸ் பண்ணுறங்காட்டி நல்லா ஒரு ஃப்ரேக்ரன்ஸாகவும் இருக்குது ட்ரெஸ்ஸு. ஸோ நல்லா வந்து ஸ்டிஃபாகவும் வந்துட்டு இருக்குது. ஸோ பாப்பாங்களோட ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே வந்துட்டு அந்த லிக்விட் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு துவைச்சிருந்தேன். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆர்த் பிராண்டோட பாத்ரூம் கிளீனிங்கும் ரொம்பவே சூப்பராக வந்துட்டு இருக்கும். அதனோட வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், பாருங்கள். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணங்காட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.